ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் யூ நீட் டு நோ. ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம மெடிடேஷனை பத்தி பார்க்க போறோம். மெடிடேஷன்ன்ற இந்த பிராக்டிஸ நிறைய செஞ்சுரிஸா மனுஷங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. மெடிடேஷன் பண்றது மூலமா மனுஷங்க பிசிக்கலா, எமோஷனலா, ஸ்பிரிச்சுவலா ஒரு ஹையர் லெவலுக்கு போறதா சொல்றாங்க. சயின்டிபிக்கா மெடிடேஷன் உண்மையிலேயே நம்மளோட லைஃப்ல பாசிட்டிவ் சேஞ்சஸ் கொண்டு வரதான் தெரிஞ்சுக்க நிறைய ரிசர்ச் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இப்படி 2004 கண்டக்ட் பண்ண ஒரு ரிசர்ச் மூலமா வெறும் 8 நம்ம கண்டினியூஸா மெடிடேஷன் பண்ணோம்னா நம்மளோட பிரெயின் சைஸ் வந்து ஒரு 3 முக்கியமான ஏரியாஸ்ல அதிகமாகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த 3 முக்கியமான ஏரியாஸ்ல நம்மளோட பிரெயின் சைஸ் அதிகமாகிறதுனால நம்மளால ஈஸியா புது புது விஷயங்களை கத்துக்க முடியும், நம்மளோட மெமரி பவரும் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் நம்மளோட மைண்ட அலப்பாய விடாம ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் எல்லாம் குறைஞ்சு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிறதுனால நம்மளோட வில் பவர் அதிகமாகி பேட் ஹேபிட்ஸையும் ஓவர் கம் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்படி மெடிடேஷனோட பெனிஃபிட்ஸ் பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்க மெடிடேஷனை நீங்க ஒரு ஹாபிட்டா மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களோட லைஃப்ல பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா மாறலாம். சோ இப்போ நம்ம எப்படி மெடிடேஷன் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீடியோவோட எண்டிங் செஷன்ல சில ஹீலிங் ஃப்ரீக்வன்சி மியூசிக்கை யூஸ் பண்ணி ஆக்சுவலா மெடிடேட் பண்ண போறோம். சோ உங்களோட ஹெட்செட்ஸை ரெடியா வச்சுக்கோங்க. நம்ம மெடிடேஷன் பண்ணணும்னு நினைக்கும் போது எங்க, எப்படி, எவ்வளவு நேரத்துக்கு மெடிடேஷன் பண்ணணும்லாம் நம்மளுக்கு க்வெஸ்சன் வரும். இந்த க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர்ஸ் நம்ம மைண்ட்ஃபுல்னஸ்னு மெடிடேஷனை பத்தி எழுதின ஒரு ஃபேமஸான புக்ல இருந்து தெரிஞ்சுக்க போறோம். எங்க மெடிடேட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த இடம் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த இடத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா நீங்க சூஸ் பண்ற இடத்துல அதிகமா சத்தம் வரக்கூடாது, அப்புறம் உங்களை ஈஸியா யாரும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க மியூசிக் யூஸ் பண்ணி மெடிடேட் பண்ண போறீங்கன்னா போன்ல ரிங்கர் அண்ட் நோட்டிபிகேஷன் வால்யூம் சைலண்ட்ல போட்டுட்டு மீடியா வால்யூமை மட்டும் யூஸ் பண்ணி கேளுங்க. இல்ல நீங்க மியூசிக் யூஸ் பண்ணலனா போனை கம்ப்ளீட்டா சைலண்ட்ல போட்டுட்டு நீங்க எவ்வளவு நேரத்துக்கு மெடிடேட் பண்ண போறீங்களோ அவ்வளவு நேரத்துக்கு அப்புறமா அலாரம் மட்டும் அடிக்கிற மாதிரி கரெக்டா செட் பண்ணிருங்க. சோ ஷார்ட்டா சொல்லணும்னா நீங்க மெடிடேஷன் பண்ண சூஸ் பண்ற லொகேஷன் வந்து சைலண்டா, டிஸ்டர்பன்சஸ் இல்லாம இருக்கணும். எப்படி மெடிடேட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல நீங்க சேர்ல உட்கார்ந்து கண்ணை மூடிட்டு கூட மெடிடேட் பண்ணலாம். சில பேர் படுத்துக்கிட்டே கூட மெடிடேட் பண்ணுவாங்க, ஆனா நீங்க அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா படுத்துக்கிட்டே மெடிடேஷன் பண்ணீங்கன்னா நீங்க தூங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பெஸ்ட் மெடிடேட்டிங் பொசிஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா தரையில உட்கார்றதுதான். தரையில நம்ம யூஸ்வலா உட்கார்ற மாதிரி உட்கார்ந்து கையை ரிலாக்ஸா விட்டுட்டு முதுக ஸ்ட்ரைட்டா வைங்க. அப்புறம் தலைய ஒரு ஸ்ட்ரைட்டான பொசிஷன்ல வச்சுட்டு கண்ணை மூடிடுங்க. கண்ணை மூடினதுக்கு அப்புறமா இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு ஒரு பெரிய டவுட் வரும். ஏன்னா மெடிடேஷன்ல நிறைய டைப்ஸ் இருக்கு, ஆனா எல்லாருமே காமனா ஃபாலோ பண்றது பிரீதிங் மெடிடேஷன் தான். பிரீதிங் மெடிடேஷன்ல நீங்க எதை பத்தியும் யோசிக்காம உங்களோட பிரீதிங்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்க மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடும்போது காத்து உங்க மூக்கு வழியா எப்படி போயிட்டு வருதுன்னு ஃபீல் பண்ணுங்க. இப்படி நீங்க உங்களோட பிரீதிங்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்க மைண்ட்ல நிறைய தாட்ஸ் வந்து போகும். நெக்ஸ்ட் என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம், ஈவினிங் என்ன படம் பார்க்கலாம், எத்தனை பேருக்கு கோவிட் வந்திருக்குன்னு நியூஸ்ல பார்க்கணும், சாப்பிட்டுட்டு என்ன கேம் விளையாடலாம், அடுத்து என்ன பண்ணலாம், இப்படி எல்லாம் உங்களுக்கு தாட்ஸ் வரும்போது உங்களோட ஃபோக்கஸ திரும்பி பிரீதிங்க்கு கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மெடிடேட் பண்றவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். முழுசா 5 கூட அவங்களால பிரீதிங்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இது கம்ப்ளீட்டா நார்மல் தான். உங்களோட மைண்ட் வாண்டர் ஆச்சுன்னா அதை திரும்ப பிரீதிங்ல ஃபோக்கஸ்க்கு கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. இப்படி பண்ண பண்ணதான் உங்களோட கான்சென்ட்ரேஷன் பவர் அதிகமாகும். அப்புறம் மெடிடேஷன் பண்ணும் போது நீங்க அப்படி இப்படி அசைஞ்சிட்டே இருக்க கூடாது. சோ லூஸான க்ளோத்ஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். எவ்வளவு நேரத்துக்கு மெடிடேட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பிகினர்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல 5 மெடிடேட் பண்ணலாம். ஆனா மெடிடேஷன் பண்ணும்போது டைம் ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி தெரியும். அதனால நீங்க இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு, இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குன்னு டைமை பத்தியே நினைச்சிட்டு இருப்பீங்க. சோ முன்னாடியே சொன்ன மாதிரி அலாரம் வச்சுக்கோங்க, இல்ல மெடிடேஷன் மியூசிக்கை கேளுங்க. அப்போ மியூசிக் முடிஞ்ச உடனே டைம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங்ல 5 நீங்க மெடிடேட் பண்ணாலும் உங்களோட கோல் வந்து 10-20 டெய்லி மெடிடேஷன் பண்ணணும்னு இருக்கணும். ஏன்னா அப்போதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். நான் பர்சனலா இந்த லாக்டவுன்ல ஏப்ரல்ல இருந்து மெடிடேஷன் மியூசிக் யூஸ் பண்ணி டெய்லி 15 தூங்க
தூங்குறதுக்கு முன்னாடி மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 3 weeks அப்புறமா எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தெரியுது. இந்த லாக்டவுன் டைமை எஃபெக்டிவா யூஸ் பண்றதுக்கு மெடிடேஷனை நீங்களும் ஒரு ஹேபிட்டா மாத்திக்கலாம். மெடிடேஷனை ஒரு டெய்லி ஹேபிட்டா மாத்துறதுக்கு நம்ம எல்லாருமே ஒரு மெடிடேஷன் சேலஞ்ச் எடுத்துக்கலாம். இன்னைக்கு டே 0 ப்ரிப்பரேஷன் முடிஞ்சதும் நாளில இருந்து 7 டெய்லி மார்னிங் 6 AM நம்ம சேனல்ல மெடிடேஷன் மியூசிக் பிரீமியர் ஆகும். எல்லாருமே ஒன்னா மெடிடேட் பண்ணி இந்த லாக்டவுன்ல ஒரு நல்ல ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணிக்கலாம். சோ இப்ப நான் பேசி முடிச்சதும் 5 seconds அப்புறமா ஒரு பெல் சவுண்டோட மெடிடேஷன் மியூசிக் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் அதே பெல் சவுண்ட் 5 minutes அப்புறமா மெடிடேஷன் மியூசிக் முடிஞ்ச உடனே அடிக்கும். அப்போ உங்க மெடிடேஷன் செஷன் முடிஞ்சதா அர்த்தம். இப்போ ஹெட்செட்டை போட்டுட்டு உங்களோட ஐஸை க்ளோஸ் பண்ணி மெடிடேஷன் மியூசிக்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க.